Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மண்டூர் அங்க போன வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து நம்ம போடவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் லைட்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் என்னமோ பாட்டு போட்டாங்க. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இடம், ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பிரிண்டர்லாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது எல்லாமே. இங்கேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அங்கே போய் நேரில் பார்த்தா எல்லாமே ஒரு பிரிண்டர் மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரி தெரியும், அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, வாங்கலை உங்களுக்கு அடுத்த ஃபோட்டோ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படி டால்ஃபின் வாய் டால்ஃபின் இல்லை, இது சுறாமீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கேன். செமையாக இருக்குங்க வெளியேருந்து பார்க்கும்போது, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா பனிக்கரடி ஃபேமிலி. ஸோ அது கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குற மாதிரி கேட்டேன். ஸோ அது நோன்னு சொல்லிருச்சு. பட் நல்லா இருக்குங்க. அதில் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா புத்தர் எங்கே உட்காந்து, சரி தவம் பண்ணலாம், டயர்டாயிருச்சு அப்படின்னு டயர்டானது கூட உட்கார கூட விட மாட்டேங்காங்க. ஏன்னா அவ்வளோ ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு பின்னாடி நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அதனால் ஒரு டக்கு டக்கு டக்குனு 2 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போயிட்டே இருந்தோம் அப்படி வேறு வேறு இடத்துக்கு. இது வந்து பார்க்கோட ஓப்பனிங் பிளேஸில் வந்து ஒரிஜினலாக யானை மாதிரி செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து இங்கே வந்து நேச்சுரலே கிடையாது, எல்லாம் இவங்களே அடி செஞ்சு வச்சுருக்காங்க. மான் இந்த யானை அப்படிலாம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரில, எங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா 3D படம் அப்படின்வாங்க. ஒரு 3D அந்தளவுக்கு ஒன்றும் தெளிவாக தெரில. ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க, அதுவும் ஒரு உடஞ்சி போன கண்ணாடிங்க. அது அதை வந்து போட்டிங் கீழே போட்டுனா ஃபைனா 500 ரூபா உடஞ்சிச்சுன்னா. இது வந்து மிரர் கிளாஸுங்க. இதில் வந்து 16 எடுக்க தெரியும் நம்ம நின்னா. இது ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்துச்சுங்க. நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க பின்னாடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பின்னாடி தெரியும் அவ்வளோ க்ரௌடு அப்படின்ட்டு. பட் வந்து இது ஒரு விசித்திரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா அமேசிங் சீனுங்க. உள்ளே போய் பாருங்கள், கிளாஸ் எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பாருங்கள். இதேமாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் ஓன்லையுமே. இப்போ மேலே ஒரு மாதிரி தெரியும், கீழே ஒரு மாதிரி தெரியும், நடுசில் கொஞ்சம் பெண்டாக இருந்த மாதிரி இருக்குது. பட் இந்த கிளாஸு எதையுமே ஃபேஸ் ஒழுங்காக தெரியாதுங்க. அதுதாங்க இது வந்து அமேசிங் கிளாஸ்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து 5D என்னமோ சொன்னாங்க. இது நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நான் போட்டு காட்டுறேன், பாருங்க கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா கண்ணாடியிலே லைட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு.
ஆனால் இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வச்சுக்கலாம், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தெரியும், போகிற ரூட்டே தெரியாதுங்க. நான் இப்படி நினச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தேன், போயிட்டு நேராக கண்ணாடியிலே முட்டிட்டேன் போய் டம்முன்னு கேமராவோட சேர்ந்து முட்டிட்டேங்க. நல்ல வேலை கண்ணாடி உடையில, கண்ணாடி உடஞ்சி ரொம்ப ஃபைனாக இருக்குது இந்த இடத்துல அப்படி சொல்லிக்கிட்டாங்க. இது தாங்க இங்கே இருக்கிறதுலே அமேசிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ட அந்த இடம் தான், ஏன்னா அவ்வளோ அழகு, எல்லா இடத்துல லைட் செட்டிங்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து உண்மையில் வேற லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது இதுதாங்க உண்மையிலே. எனக்கு அப்படியே வந்து அதிலேயே ஒரு ரொம்ப நேரம் அப்படி நின்றுருந்தோம் நாங்கள் உள்ளே, ஏன்னா நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு, லைட் செட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுவரை பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக அப்படியே காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சயின்ஸ் சென்டர், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூலில் பார்த்ததை விட எல்லாமே கம்மி தான். ஏதோ செஞ்சு வைக்கணுமே அப்படிங்க கேட்டு செஞ்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஐட்டம். இந்த பால் ஆல்ரெடி இல்லாதலையும் பார்த்தது தாங்க. நலிலேருந்து அந்த இடத்துல தண்ணி வரமே பண்ணியிருக்காங்க, அது ஆல்ரெடி உள்ள பைப் விட்ருக்காங்க, எப்படியோ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, வேறு எது ஒன்றும் இல்லை. இது வந்து கிணறு ரெடி பண்ணியிருக்காங்க, அப்படியே மிரர் வச்சு அதே டைப் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலேருந்து பக்கம் ஆழமாக இருந்த மாதிரி இருக்குது, உள்ளே ஒன்றுமே கிடையாது. இதுதாங்க இங்கேயே ரொம்ப அமேசிங்காக சொன்னாங்க, பேய் பங்களா அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு பயமாக இருந்த மாதிரி தெரில, எல்லோரும் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அப்படி தெரிலங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை, இப்போ கிளம்பியாச்சு. ஓகே இடம் வந்ததுக்கு இன்னைக்கு ஓகே கொஞ்சம் சுத்தணும் அப்படிங்க கேண்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பரவாயில்ல.
ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் டிக்கெட் ஜாஸ்திங்க, ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அந்த ஒன்று தான் இங்கே ஒரு பெரிய இது. மற்றபடி ஓகே, அதில் பக்கத்தில் ஹோட்டலில் ஒரு அப்படியே சிவன் கோயில் இருக்குது, அது லைட் அப்படி பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு போயிடும். நடந்து வர்ற தூரத்தில் தாங்க இருக்குது, நாங்கள் தான் தங்க வழி விடணுமா? இதுதான் சிவன் கோயில். ஸோ இங்கேயே வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படி இங்கே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடலாம். வேறு எதுவுமே போட்டிங் நமக்கு தேவையில்ல, ஜஸ்ட் வாண்ட் டு சீ. நம்ம பைக்கில் இருந்தே பட் ஆல்ரெடி போட்டிங் நிறைய போயிடுச்சுனால இப்போ போகிறதுக்கு இதுக்கு மேலே இடமும் இல்லை. ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். போக மச்சான், முடிஞ்சிடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெஸ்ட் எடுத்து கிளம்பிட்டோம். இனி வந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான் ரொம்ப இல்லை, அப்படி கேப்பே இருக்கக்கூடாது, நம்ம போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே நம்ம அங்கே போய் டைரெக்டாக லாகே முடிச்சிடணும், அதுதான் அப்படி போயிட்டு இருக்கணும். நம்ம டேரக்டாக ரூம்ல சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் தான் இன்றைக்கி வயசு ஃபைனலாக பக்கத்தில் வந்தாச்சு, நாங்கள் ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இதோட இந்த விளாக என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன், பாய்.